சொல்லுங்க ரவீன், உங்களுடைய ஆக்சுவலாக வந்து 6 மந்த் பிஃபோர் தான் தைலண்டில் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணப்போ வந்து ஃபஸ்ட்டு முத்து சார் தான் இருந்தார், நல்லா ஞாபகம் இருக்கு. அதனால அதே இதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை தான் உட்காந்து இருந்தார் முத்து சார். நானும் எங்கள் மாமா வந்தோம். ஆக்சுவலாக அப்போ நான் அதுக்குள்ளே நான் 30-40 இன்ஸ்டியூட் பார்க்கும்போது நான் சென்னையில் நான் சர்ச் பண்ணலாம் சார். அப்புறம் எதுவுமே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. இவர் வந்து கன்ஃபார்மாக கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டாரு, ஆக்சுவலாக நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் கண்டிப்பாக ஜாபுக்கு வந்து அஷூரன்ஸ் கிடைக்கும், உங்கள் மேலே ஃபஸ்ட்டு நம்பிக்கை வைங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா தாட்ஸ் சொன்னார் ஃபஸ்ட் நாள். அதே எனக்கு நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு. சார் நீங்கள் படித்தா கண்டிப்பாக நம்மளால பேச முடியும். ஆக்சுவலாக என் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தது சார், நான் பேசாமல் இல்லையா அந்த மாதிரி இருந்தது. இவர் கொடுத்த கான்ஃபிடென்ட் வந்து ஓகே கண்டிப்பாக நம்மளால் டாக்குமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு யூஸ் ஆகிது. அப்படி அப்புறம் உடனே நான் ஜாயின் பண்ணேன் கழகத்தில். ஜாயின் பண்ணி அப்புறம் எங்கள் ட்ரெயினர் வந்து டேவிட் சார், அவரை பற்றி எவ்வளோ சொல்லலாம், பட் வெரி சூப்பர் ட்ரெயினர். அவர் ஆக்சுவலாக வந்து எந்த கிளாஸ்க்கும் மிஸ் பண்ணவே மாட்டார். சின்ன சின்ன விஷயத்தை கூட இது கற்றுக்கிட்டு தான் அடுத்த விஷயத்துக்கு போவார். ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் எதோ பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒர்க் தரணும் தந்தாருனா அதை முடித்தா தான் அடுத்த ஒர்க் போவார். இன்னுமே சூப்பர் ட்ரெயினர் அவருக்கு கிடைக்கும். அவர் இப்போ நான் கற்று நான் வந்து எலக்ட்ரிக்கல் நான் ஸ்டூடெண்ட், நான் என்னால் வந்து இந்த மாதிரி கோடிங்லாம் எனக்கு சுத்தமாக நாலேஜ் இல்லை சார். எனக்கு தெரிஞ்சதுலாம் சிசி ப்ளஸ் வந்து ஆஸ் இன்க்ளூட் ஐஓஸ்ட்ரிங்கிறத தவிர எனக்கு எதுவுமே தெரியாது சார். நான் அதை வச்சே காலேஜில் எப்படியே பாஸ் பண்ணிட்டேன், எப்படி பாஸ் பண்ணுன்னு தெரியல, அதை விட்டுருங்க சார். ஆனால் வந்து இப்போ நான் டாக்டர்ல என்னால் எல்லாமே பண்ண முடியும், ஓரளவுக்கு என்னால் ஒரு மினி ப்ராஜெக்ட் பண்ண முடியும், எல்லாமே கற்றுக்கிட்டேன். இதுக்கெல்லாம் முக்கியமாக காரணம் இருந்தால் டேவிட் சார் தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ரொம்ப எஃபெக்ட் போட்டிருக்காரு. ஆக்சுவலாக லாஸ்ட்டாக ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் சார். நாங்கள் ஆக்சுவலாக வீடு அதனால தேனாமேட்டிட்டு இருக்கு. எங்களுக்கு 7:00 செவன் தேர்ட்டி கிளாஸ் அவர் வந்து 5:30 எழுந்திரிச்சால் தான் நான் இங்கே வரவே முடியும். அதே மாதிரி இங்கே வந்தார்னா 9:30-10 முடிச்சுட்டு அப்படியே வந்து ஆஃபீஸ் போயிடுவார். அப்படியே அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு போயிடுவார். அவர் தூங்குறது கூட கிடையாது, நான் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிட்டேன். தூங்காமல் எங்களுக்கு சொல்லி தந்ததுக்கு நான் ஏதோ கொஞ்சமாக நான் எஃபெக்ட் போட்டிருக்கேன் நான் நினைக்கிறேன் சார். கண்டிப்பாக உண்மையாக நல்லா குடிச்சு சார். அப்புறம் இன்டர்வியூ லெவலில் பார்த்தாச்சுன்னா நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணேன். ஆக்சுவலாக மணி சார் ரொம்ப ரெஃபர் பண்ணார் இன்டர்வியூஸ்லாம். நான் இதுக்கு ஒரு 10 இன்டர்வியூ தான் மணி சார் சொல்லி நான் கண்டிப்பாக நான் அட்டன் பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு இன்டர்வியூவும் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். சென்னையில் நிறைய கற்று தந்துச்சு, பக்கத்தில் இன்டர்வியூ நிறைய கற்றுக்கிட்டேன். நிறையா ஏன் ரிஜெக்ட் ஆகிறேன்னு ஒரு ஒருத்தரையும் கூப்பிட்டு கேட்பார். அப்புறம் அதுக்கு ஏன் ரிஜெக்ட் ஆகணும், நம்ம என்ன பண்ணணும், நம்ம எப்படி நம்ம பாஸ் ஆகணும், நிறைய தாட்ஸ் சொன்னார். எனக்கு எந்த தாட்ஸுமே தெரியல. ஆக்சுவலாக வந்து சென்னையில் எனக்கு யாருமே எனக்கு தெரியாது சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே மணி சார் முத்து சார் தான் இங்கே இன்ஸ்டியூட்டில் தான் நான் வந்து ஃப்ரெண்டே பிடிச்சிக்கிட்டு சென்னை கம்பெனிஷன் வரைக்கும் வந்தது கூட கிடையாது. நான் வந்ததே டாக்டரேட் படிக்க மட்டும் தான். நான் இங்கே வந்துட்டு தினமும் இன்ஸ்டியூட் இதுக்கோசமே பக்கத்தில் பிஜி எடுத்தேன், எந்த வேலைக்குமே போகல. என்னோட முழு கான்சன்ட்ரேஷனாக டாக்குமெண்ட் படித்தேன். அதுக்கு இவரும் வந்து சப்போர்ட்டிவாக இருந்தார், ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். ஆப்டிவ் டெஸ்ட்டு தந்தார். நடுவில் ஒர்க் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்தது, ஆக்சுவலாக வந்து புயல் அது இதுன்னு வந்தது. ஆனால் அதெல்லாம் வந்து என்னை எதுவும் பாதிக்கல. அவர் வந்து அதில் கொஞ்சம் டைம் டிலே ஆனாலும் பரவாயில்ல, நமக்கு கண்டிப்பாக பெருசாக கிடைக்கும். டைம் டிலே ஆகுதுன்னா நீங்கள் சரி அவ்வளோதான், நமக்கு வந்து டைம் சரி இல்லை நீங்கள் நினச்சிடாதீங்க, பின்னாடி கிடைச்சாலும் கண்டிப்பாக பெருசாக கிடைக்கும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னாரு. அவரோட ஒவ்வொரு வே ஆஃப் அப்ரோச்சும் நான் ஓரளவுக்கு நல்லா இருந்தேன். இப்போ ஓரளவுக்கு பிளேஸ் ஆகிருக்கு அவர் கம்பெனியில், அந்தளவுக்கு கொஞ்சம் கொண்டு வந்திருக்கு. கண்டிப்பாக ஒரு நல்ல சார் அவர். அப்புறம் முத்து சாரும் அதே மாதிரி தான். ஒவ்வொரு நம்ம ப்ராஜெக்ட் ஒரு நாள் நான் பண்ணிட்டு இருந்தேன், அவரே வந்து டக்குன்னு என்ன அரவிந்த் பண்ணியிருக்கீங்களா, அது பண்ணியிருக்கீங்களா, இது பண்ணியிருக்கீங்களா, ஆ பண்ணிக்கேன் சார் பண்ணியிருக்கேன் சார், அது பண்ணுங்க இது பண்ணுங்க. ஒரு டைம் வந்து நான் விண்டோஸ் ஒன் அப்ளிகேஷனில் பண்ணிட்டு இருந்தேன், ஏன் ஆண்ட்ராய்டில் பண்ணலாம் இல்லை, நீங்கள் ஆண்ட்ராய்டில் நீங்கள் விண்டோஸ் கனெக்ட் பண்ணுங்கள், அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம். ஒவ்வொரு டைம் ஏதோ புதுசு புதுசாக ஏதோ ட்ரை பண்ணுவார், சொல்லுவார். பார்க்க நமக்கே வந்து ஆச்சரியமாக இருக்கும், சரி இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, ஒரு சில ஐடியாஸ்லாம் தருவார். அந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸ் தான் கேட்டு, சரி நம்ம ப்ராஜெக்ட் நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் என்னையே கொஞ்சம் யோசிக்க வச்சுது. இல்லை இதுக்கு மேலாம் சுத்தமாக யோசிச்சதே கிடையாது, நான் அந்த மாதிரி யோசிக்கிறாலும் கிடையாது. அப்புறம் வேறு இன்டர்வியூஸ் வந்து மணிஷன் நிறைய இன்டர்வியூஸ் சொல்லுவார், நான் அட்டன் பண்ணிட்டேன். இப்போ நானும் வெளியே நிறைய சென்னைக்கு வந்து வெளியே நான் ஒரு 55-60 இன்டர்வியூஸ் பண்ணவும் அட்டன் பண்ணியிருக்கேன் சார். எங்கள் இன்டர்வியூலையும் வந்து பாஸ் ஆகிறோன்னு சொல்கிறதோட எதோ ஒரு லெவலில் வெளியே வந்துடும் சார். நல்லா தான் பண்ணுவேன் நான், எனக்கும் தெரியும். பட் ஆனால் எப்படியோ வெளியே வந்துடுவேன். ஏன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து என்னால் ஆன்சர் பண்ணணும். ஆனால் ஒவ்வொரு இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறமும் நான் எந்த கொஸ்டின் நான் விட்டனோ அந்த கொஸ்டின் நான் ஃபஸ்ட்டு நான் பண்ணுறாலே நான் அந்த கொஸ்டினை நான் எழுதி வச்சுக்க அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி கொடுக்கணும் சார். அந்த கொஸ்டின் மட்டும் இல்லாமல் அந்த கொஸ்டின் இப்போ எக்ஸாம்பிளுக்கு கிளாஸ்னா கிளாஸில் என்னென்ன இருக்குது அந்த அதோட டைப்ஸு அதுக்கு அந்த கொஸ்டின் எதுக்குலாம் யூஸ் ஆகுது, அந்த கொஸ்டினை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சுட்டு அடுத்த இன்டர்வியூக்கே போகும் சார்.
அந்த மாதிரி எல்லா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாங்க. இதுதான் சார் எனக்கு ஆக்சுவலாக இதில் ஃபைனலாக யூஸ் ஆச்சு. எனக்கு இந்த கம்பெனியில் இன்டர்வியூஸ் என்ன மாதிரி இருந்துச்சு, ரவுண்ட்ஸ்லாம் இருந்துச்சு? ஆக்சுவலாக வந்து பல நிறைய கம்பெனி அட்டெண்ட் பண்ணியிருக்கேன் சார். எல்லா இன்டர்வியூஸும் எப்படி இருக்கும்னா, இது கே ஒரு டெஃபினேஷன் கேட்பாங்க, சின்ன ப்ரோக்ராம் இதுக்கு ஒன்று எழுது அதுக்கு ஒன்று எழுது அப்படிம்பாங்க. இதெல்லாம் நான் எக்ஸப்டே பண்ணேன். டிஃப்ரெண்ட், பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் போயிட்டு உட்காந்தேன் சார், நான் 11 மணிக்கு நான் போயிட்டு உட்காந்தோடனே அவங்க என்ன பண்ணாங்க, உள்ள கூப்பிட்டாங்க. கூப்பிட்டோன்னே இந்த மாதிரி அரவிந்த், நாங்கள் இப்படி இன்டர்வியூஸ் நாங்கள் கேட்க போகிறது கிடையாது, நாங்கள் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்கள், இதில் இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னாங்க சார். நான் சும்மா சின்ன ப்ராஜெக்ட் நான் உங்களுக்கு பண்ணேன் ஒரு 2-3 நேரத்தில். அப்புறம் பண்ணதுக்கு வந்து இந்த கோடிங் எப்படி வந்துச்சு, அந்த கோடிங் எப்படி வந்துச்சு, இந்த ஒரு லைன் சொல்லுங்கள், டாட் எவங்க எப்படி வந்துச்சு, ஒரு டாட் எடுத்தா என்ன ஆகும், இங்கே ப்ராக்கெட் எவன் வந்துச்சு அப்படின்னு ஒரு 3-4 பேர் உட்காந்துட்டாங்க சார். உட்காந்து ஒவ்வொன்றுக்கும் ஆன்சர் சொன்னேன் சார். நான் 3-4 பேர் உட்காந்து ஒவ்வொன்றுக்கும் ஆன்சர் சொல்லி இன்னும் ஒன்று நேரம் தடுமாறிட்டாங்க, கொஞ்சம் ஒரு சில இடத்துல தடுமாறினேன். பட் ஆனால் அவங்க அதே லெவலில் அவங்க வந்து ஓகே ஓரளவுக்கு சொல்கிறான் அப்படின்னு அவங்களும் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் எனக்கு கேட்டது வந்து ஓரளவுக்கு எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப்க்கு கேட்குற மாதிரி தான் சார் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. என்னால் என்னால் 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஆன்சர் பண்ண முடியுது நான் சொல்ல மாட்டேன் நான். ஆனால் என்னால் ஓரளவுக்கு நான் 70-75-80% நான் பண்ணிட்டேன் நான். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக்சுவலாக 5 இயர்ஸ் 3 இயர்ஸ் பக்கமாக இருக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்டாங்க. ஆனால் அவங்க வந்து என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, இவங்க ஒருவேளை இந்த மாதிரி வார்த்தை சொல்லுவாங்க சார், இது என்னால் பண்ண முடியாது, இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குற கேள்வி, எதுக்கு சார் என்கிட்ட கேட்குறீங்க, எதுக்கு சார் என்கிட்ட கேட்குறீங்க, இந்த மாதிரி அவன் சொல்லுவான், அவன் கண்டிப்பாக நான் எதிர்பார்த்தாலும் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் சார். ஆனால் நான் அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுவேன், அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஓகே சார், நான் ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன் தான் எல்லாத்துக்கும் சொல்லி நான் ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி எதுவுமே இன்டர்வியூவில் வந்து யார் எது கேட்டாலும் வந்து நெகட்டிவாக மட்டும் ஆன்சரே பண்ணவே கூடாது. அப்படி ஏதோ பண்ணிட்டீங்கன்னா அவங்க சரி உங்களுக்கு எந்த நாலேஜும் இல்லை, ஏன் அப்படி நெகட்டிவாக சொல்கிறான், இவங்க தேட மாட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கிறோம். கேட்டால் முடியும் சார், ட்ரை பண்ணலாம் சார், அப்படி முடியும் முடியும்னு கான்ஃபிடென்ட்டாக தெரிஞ்சுலாம் சொல்லிடலாம், அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் சார், கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இன்டர்வியூஸ் வந்து எனக்கு ஒரு 6 மணி நேரம் பக்கமாக நடந்துச்சு எனக்கு ஃபஸ்ட்டு. அதே மாதிரி சிஸ்டம் வந்து ஒரு கம்பெனியில் சிஸ்டம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. எல்லாம் நான் இப்போ போகிற கம்பெனியில் நிறைய சிஸ்டம் இருக்குது, ஆக்சுவலாக பெரிய கம்பெனி அதோ உங்களுக்கு. பட் அவங்க வந்து என்ன சொன்னாங்க, உங்கள் லேப்டாப் எடுத்து வந்துருக்கீங்களான்னு கேட்டாங்க. இல்லை சார், நான் அதை எடுத்துகிட்டு வரேன் சார் அப்படின்னு. அப்புறம் தான் சார், நீங்கள் உங்கள் வேலை சரி போயிட்டு எங்கே இருக்க ரூம் சார், இங்கே இருந்து போட்டு 2 hours ஆகும் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரூமில் போயிட்டு லேப்டாப் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராஜெக்ட் தரோம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா. சார் போயிட்டு வரதுக்கே 4 hours ஆகும் சார், 4 hours தான் அது பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை, போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. அப்புறம் நான் சாட்டலைட்டில் சரி ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஆக்சுவலாக என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல சார். அதுக்கப்புறம் சரி ஏதோ சொல்கிறாங்க சரி, நாமளும் போயிட்டு கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டாக அவன் விட்ட சார். அப்பயும் அது முயற்சி எடுக்கல நான், 3-3.5 hours போயிட்டேன் நான். எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே அவசரமாக ஆட்டோலாம் பிடிச்சி வந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டேன். எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் ஒரு 1.5 hours மேலே வெயிட் பண்ண வச்சாங்க சார், பயங்கரமாக டெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் ஒரு 1.5 hours மேலே வெயிட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மாதிரி ஒன்று தந்துட்டு அதை மாதிரி போய் பண்ண சொன்னாங்க சார். அதை ஓரளவுக்கு பண்ணேன், ஆனால் என்னால் ஃபுல்லாக பண்ண முடியல. ஆனால் ஒரு 70% பண்ணேன். அப்புறம் பண்ணிட்டோன்னா உள்ளே கூப்பிட்டு ஒரு லைனுக்கும் அந்த ஏன் இப்படி பண்ணேன், ஏன் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன்னு கேட்டாங்க சார். அப்புறம் கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்து ஆனால் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு, அவங்களுக்கும் ஆச்சு, அப்புறம் எனக்கு ஆச்சு சார். அப்புறம் நானும் வந்துட்டேன் சார். இருந்தாலும் எனக்கு வந்து இன்னும் இப்படி கேட்டாங்களே, அப்புறம் 100% பண்ண முடியலையே அப்படின்னு வழக்கம் போல, இது 50-50 இன்ட்டினா 51 இன்ட்டி அப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு சொன்னாங்க வீட்டுக்கு. அப்புறம் அடுத்த நாள் அவங்களே கால் பண்ணாங்க, காலையில் மெயில் வந்தது, மெயிலில் வந்து நீங்கள் இன்னொரு நாள் இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணுங்க அப்படின்னா. ஐயோ, ஸோ மறுபடியும் ஒரு நாள் வச்சு மறுபடியும் செய்ய போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, மறுபடியும் இப்போ வர இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஏன்னா படித்து என்னால் கெஸ் பண்ண முடியும் சார், அவங்களோட ஒவ்வொரு திங்கிங்கும் வேற மாதிரி இருந்தது. நான் இது படிச்சுட்டு போனான்னு போனால் அவங்க வேலை கேட்குறாங்க, அதை படிச்சுட்டு போனாலும் போனால் வேலை கேட்குறாங்க, இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோட போனோம் சார். அடுத்தனால அந்த மாதிரி எதுவும் கேட்கல, அவங்க டைரக்டாக ஹெச்ஆர் ஒன்று அனுப்பினாங்க, நீங்கள் டெக்னிக்கில் பாஸ் ஆகிட்டாங்க. அப்போ 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைன்னாங்களையா அன்றைக்கி, ஏன் இப்படி இப்படின்னு பண்ணாங்க அப்படின்னு நான் யோசிச்சு. சரி ஓரளவுக்கு நம்ம அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார், நம்மளோட ஆட்டிடியூட டெஸ்ட் பண்ணாங்க, நான் எப்படி பண்ணுறான், இவன் ஓரளவுக்கு பண்ணானா கூட பரவாயில்ல, இவன் பொறுமையாக இருக்கானா, எழுத்து பேசுகிறானா, நம்மளோட ஒரு ஆட்டிடியூட் செக் பண்ணாங்க அன்றைக்கி தான் சார் புரிஞ்சுட்டேன் நான். அப்புறம் ஹெச்ஆர் ஒன் வந்து ஒரு 45 மினிட்ஸ் பக்கமாக நடந்தது. ஹெச்ஆர் ரவுண்டில் வந்து ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் ஆக்சுவலாக என் ஃப்ரெண்ட்ஸே பாருங்க, கம்யூனிகேஷன் இல்லை, கம்யூனிகேஷன் ப்ராப்ளமாக இருக்குது, அதனால ஃபெயில் ஆகிற ஹெச்ஆர் ரவுண்டு அப்படின்ட்டுங்கிறாங்க. எனக்கும் அதே சேம் ப்ராப்ளம் இருந்துச்சு. பட் ஆனால் அது என்னால் நானும் இன்னமும் பண்ணேன், ஓரளவுக்கு நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டேன் சார், நான் இன்றைக்கி நான் கண்டிப்பாக இப்போ இம்ப்ரூவ் பண்ணிட்டேன். பட் ஆனால் என்னால் வந்து ஃபுல்லாக 100% இம்ப்ரூவ் பண்ண முடியல. பட் ஆனால் அதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட்ஸ் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். நான் ஆக்சுவலாக வந்து இன்டர்வியூவில் வந்து எப்படி என்ன பற்றி தான் கேட்பாங்க ஹெச்ஆர் ரவுண்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்னை பற்றி என்னென்னா அவங்களால கேட்க முடியும்,
என்னென்ன இன்டர்வியூஸ்லாம் கேட்பாங்க, கொஸ்டின்ஸ்ல என்னை பற்றி என்ன கேட்பாங்க, எங்கே ஒர்க் பண்ணியிருந்தால் எங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில 15 questions 18 questions 20 questions சம்திங் இருக்குது சார். அந்த கொஸ்டின் மட்டும் நெட்டில் எடுத்து அதுக்கெல்லாம் வே ஆஃப் அப்ரோச் எப்படிலாம் ஆன்சர் பண்ணால் கரெக்டாக அப்புறம் நோட்டில் எழுதி வச்சுட்டேன் சார். நான் நோட்டில் எழுதி வச்சுட்டு இந்த கொஸ்டின் கேட்டால் இந்த ஆன்சர் பண்ணலாம், இந்த கொஸ்டின் கேட்டால் இந்த ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த 20 questions கூட நல்லா மனப்பாடம் பண்ணிட்டேன் சார். நான் ஓரளவுக்கு மனப்பாடு பண்ணி வச்சுட்டு அவங்க கேட்கறதுக்கு வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வாட் இஸ் யுவர் லாங் டைம் கோல் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, ஆக்சுவலாக நான் இங்கே தான் ஒர்க் பண்ணோம் அது மாதிரி சொல்லுவாங்க. இப்படி தான் வந்து எல்லாம் எக்ஸப்ட் பண்ணுவோம். நான் என்ன சொன்னேன் சார், ஆக்சுவலாக மை சிக்னேச்சர் வில் சேஞ்ச் இன் டு ஆட்டோகிராஃப் அப்படின்னு அவங்க சிரிச்சாங்க. அந்தளவுக்கு உனக்கு லாங் டைம் கோல் இருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு சில கொஞ்சம் ஒரு சில நல்ல பாயிண்ட்ஸ்லாம் நெட்டில் எடுத்து எடுத்து அதெல்லாம் தனியாக எழுதி வச்சுட்டு அந்த மாதிரி இன்டர்வியூவில் ஹெச்ஆர் அவ்வளோ ஈஸியாக பாஸ் ஆகிட்டேன் சார். அவ்வளோ ஆனால் ஹெச்ஆர் அவ்வளோ நல்லா கற்றுட்டேன் சார். ஒவ்வொரு இன்டர்வியூலையும் வந்து நிறையா ஹெச்ஆர் டிஃப்ரெண்ட்டாக கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க, அதெல்லாம் நிறையா பார்த்தேன், நிறைய கற்றுக்கிட்டேன் சார். அப்புறம் பயிலகம், பயிலகம் பற்றி சொல்லணும்னா ஆக்சுவலாக உங்களுக்கு நான் என்ன சொல்லிட்டேன், நான் 30 இன்ஸ்டியூட் பக்கமாக நான் பார்த்துட்டேன், இதில் எனக்கு தான் பெஸ்ட்டாக பட்டிருந்தேன். எனக்கு வந்து இங்கே ஃபஸ்ட் நாள் வந்தப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு இங்கே படித்தா கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னு. அந்த நம்பிக்கையிலே நான் வந்து நான் உள்ளே வந்தேன். ஒவ்வொரு நாளும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணேன். மனுஷரும் ஒவ்வொரு டைமும் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பாரு இதை பண்ணு அதை பண்ணு, எனக்கு எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அதே மாதிரி முத்து சாரும் பக்கமாக எல்லாமே அவரும் சொல்லிகிட்டே இருந்தார், நல்லா எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. பிளேஸ் ஆகணும்னு நினச்சி கூட பார்க்கல சார். நான் மற்ற மூலம் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன். ஒரு காலத்தில் நம்பிக்கையெல்லாம் விட்டுட்டேன் நான். ஆக்சுவலாக என்னடா எத்தனை இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிட்டோம், வீட்டிலேருந்து ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிருச்சு வேறு. என்ன என்ன பண்ணுவாங்க, நம்மளும் ப்ரெஷர் தர தான் ஆரம்பிப்பாங்க. நாங்கள் நம்ம மேலேயும் நம்ம மேலே தான் தப்பு. நம்ம என்ன பண்ணுறது, நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோம், பட் ஆனால் டைமும் கரெக்டாக இருக்கணும். பட் ஆனால் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல சார். நான் ஹார்ட் ஒர்க் வந்து என்றைக்கு ஃபெயில் ஆகாதுன்னு ரொம்ப சின்னதாக ப்ரூவ் பண்ணியிருக்கேன், ரொம்ப பெருசாக ப்ரூவ் பண்ணல.